சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, ஈரானுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை ஆனால் அணுசக்தி நாடாக மாறக்கூடும் ட்ரம்ப் தெரிவிப்பு, ட்ரம்ப் வெற்றியால் பிரித்தானியாவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி, கமலா ஹாரிஸை தேர்தலில் பின்தள்ளிய இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு, யக்யா சின்வார் பற்றி இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் தனது வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மைக்கு 270 வாக்கு இடங்கள் தேவைப்படும் நிலையில் 277 வாக்கு இடங்களில் வெற்றி மற்றும் முன்னிலை பெற்று குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் 226 வாக்கு இடங்களை பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். வெற்றியை தீர்மானிக்கும் 7 இழுபறி மாகாணங்களிலும் குடியரசுக் கட்சி தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாட தொடங்கியுள்ளனர். தேர்தல் முடிவுகள் குடியரசுக் கட்சிக்கு மற்றும் டொனால்டு ட்ரம்புக்கு சாதகமாக வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் புளோரிடாவில் உள்ள வெஸ்ட்பால்ம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி உரையை நிகழ்த்தி வருகிறார். அதில் அனைவருக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். மிகவும் மோசமான நிலையில் உதவி தேவைப்படும் நாடு உள்ளது, நாங்கள் அனைத்தையும் சரி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு தெளிவான அரசியல் வெற்றி என குறிப்பிட்ட டொனால்டு ட்ரம்ப், இது உண்மையில் அமெரிக்காவுக்கு பொற்காலமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தினமும் உங்களுக்காக போராடுவேன், என்னை 45வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததற்கும் 47வது ஜனாதிபதியாக இப்போது தேர்ந்தெடுத்ததற்கும் மிக்க நன்றி. வளமான அமெரிக்காவை வழங்கும் வரை ஓய்வு எடுக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். நேர்மையான வினைத்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திறனி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தினம் கமலரூபன் சிகிச்சை குழு இலக்கம் 2, ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் ஆகியோருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வரலாற்றின் மிக சிறந்த மறுபிரவேசத்திற்கு வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகைக்கு உங்கள் வரலாற்று திருப்பம் அமெரிக்காவிற்கு ஒரு புதிய தொடக்கத்தையும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பெரும் கூட்டணிக்கு ஒரு சக்தி வாய்ந்த மறு உறுதியையும் வழங்குகிறது. இது மிகப்பெரிய வெற்றி என அவர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றால் பிரித்தானியா பிரெக்சிட்டை திரும்ப பெற வேண்டியது கட்டாயம் என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் ஜனாதிபதியானால் பிரித்தானியா துரிதமாக ஐரோப்பாவுடனான உறவுகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று ப்ரோ இஜூ ஆதரவாளர்கள் எச்சரித்துள்ளனர். சாத்தியமாக இருக்கும் உலகளாவிய வர்த்தக போர் நிலையை சமாளிக்க பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் சேர்ந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் எனவும் செய்யப்படுகிறது. ட்ரம்ப் தனது வெற்றிக்கு பிறகு அனைத்து இறக்குமதிகளுக்கும் 10% வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதுடன் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இது 60% வரை அதிகரிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இது உலகளாவிய பொருளாதாரத்தையும் பிரித்தானியாவையும் பெரிதும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக SNP உறுப்பினர் ஸ்டீவன் ஹேதின்ஸ் கூறுகையில், பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியா தற்போது உலகில் அதிகமாய் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதாகவும், பாதுகாப்பான வர்த்தக இணைப்புகளையும் உருவாக்குவதற்கான ஒரே வழி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் இணைவது எனவும் கருத்து வெளியிட்டார். அடுத்து, ஈரானுக்கு தீங்கு செய்ய விருப்பமில்லை ஆனால் அந்த நாடு அணுசக்தி நாடாக மாறக்கூடாது என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலை பிடித்துள்ளார். கமலா ஹாரிஸ் பின்னடைவை சந்தித்துள்ளார். பெருந்தொகையான யூதர்களின் ஆதரவை டொனால்டு ட்ரம்ப் பெற்றிருந்தார். மிக சீக்கிரமாக காசா விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர நெதன்யாகுவிடம் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஹைப்பர்சோனிக் அணுசக்தி ஏவுகணையை அமெரிக்கா இன்று இரவு சோதிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் தேர்தல் வாக்களிப்பு முடிந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
இறுதி வரை மண்டியிடாமல் உயிர் போகும் வரை போராடி மரணித்த ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வார் குறித்து இஸ்ரேல் தரப்பிடமிருந்து புதிய தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எக்ஸ் சமூக வலைதளம் ஒன்றிலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட யக்யா சின்வாரின் பிரேத பரிசோதனையில் அவர் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அவர் எதுவும் சாப்பிடவில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, துருக்கி அதிபர் ரெசப் தயிப் எர்டோகன் தெரிவித்துள்ள கருத்தை சர்வதேச ஊடகங்கள் அறிக்கையிட்டுள்ளன. காசாவில் நடப்பது மிகவும் கொடூரமான இனப்படுகொலை மற்றும் இஸ்லாமிய உலகம் எதிர்கொள்ளும் மிக மோசமான சோதனைகளில் ஒன்றாகும். பலஸ்தீனத்தை அங்கீகரித்து இரு நாடுகளை நோக்கி செயல்படுமாறு நான் அனைத்து நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறேன். பிராந்தியத்தில் நிலையான அமைதியை அடைவதற்கு பலஸ்தீனம் தனி நாடே தீர்வு ஆகும் என தெரிவித்துள்ளார். 2023 அக்டோபர் 7 முதல் காசாவில் 185 பலஸ்தீனிய பத்திரிகையாளர்களும் லெபனானில் 9 பத்திரிகையாளர்களையும் இஸ்ரேல் கொன்றுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.